ஹாய் ஹலோ வெல்கம் டு சாராஸ் ஹோம் ஸோ லாங் பேக் அப்புறமா அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்புக்கான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமா பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்ப வந்து கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆறு தக்காளியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியாச்சு ஸோ ஆறு தக்காளியே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அரை கிலோ உப்பு காணத்தை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா உற வச்சு அதுக்கப்புறமா இதை கழுவி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஸோ நம்ம ஏன் வந்து ஹாஃப் அன் ஹவர் உற வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு சாஃப்டான ஒரு இது கொடுக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து வதக்கியாச்சு இன்னைக்கு நம்ம வந்து முக்கால் கிலோ அரிசி போடுறோம் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி வைக்கணும் இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணியில் நம்ம ஒரு கப் தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு விசில் ஒன்று விட்டுக்கலாம் ஸோ ஒரு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் சிம்ல வச்சிருக்கோம் இப்போ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு கப் தண்ணியில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கப்புக்கு நம்ம புளியை கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றுறோம் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இப்போ அந்த தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக ரெண்டு கப் இப்போ ஊத்தியாச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஒரு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்மளுடைய உப்புக்கான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து நம்ம எக் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம் சோ எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ